ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் ராமகிருஷ்ணன். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடைசி ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து கிராக்கர் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான உங்களை பார்சல் டெலிவரி ஆகிறதுல பிரச்சனை வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ எதனால் வந்துட்டு நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆர்டர் போடணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஏஜென்சிலேருந்து பார்சல் போடுறாங்க அப்படின்னா உங்களை வந்து பார்சல் வந்து பக்காவாக கார்ட்டூன் பேக்கிங் பண்ணி வெள்ளை சாக்கு போட்டு கட்டி தான் அனுப்புவாங்க. சரிங்களா? ஆனால் அதுவே வந்து கடைசி ஒரு மாதத்தில் வந்துட்டு அந்த வெள்ளை சாக்கு போட்டு கட்டுறதுக்கு அவங்களுக்கு வந்து டைம் இருக்காது, ரெண்டாவது இடமும் இருக்காது, அது ஒரு பிரச்சனை. ஸோ இது எல்லாமே அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்படின்றப்போ நிறுத்தி நிதானமாக பொறுமையாக பண்ண முடியும். ஒரு மாதத்துக்கு லாஸ்ட் டெட்லைனில் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா நேரில் வந்து எடுக்கிறவங்களும் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் வந்து இவங்க வந்து காட்டி ஆகணும், சரக்கில் அனுப்பி ஆகணும், அவங்களுக்கும் அனுப்பி ஆகணும், அவங்க வந்து கையோட கொண்டு போகிறவங்களும் நிறைய பேர் வருவாங்க. சரிங்களா? இது மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைலாம் கிடைக்கும். அதே மாதிரி லாரி செட்டு, லாரி செட்லேயும் பார்க்குறீங்க அப்படின்னா நார்மலாக வந்துட்டு ஒரு 50 பாக்ஸ், 100 பாக்ஸ் வந்துட்டு இருக்கிற இடத்துல 500 பாக்ஸ், 1000 பாக்ஸ்னு வர ஆரம்பிக்கும். அவங்களுக்கு உள்ளே வைக்கிறது கூட இடம் இருக்காது சில சமயங்களில், இல்லை லாஸ்ட் செட்டுக்கு வெளியே தான் பார்சல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஆர்டர் வந்துட்டுருக்கும். அதையும் கரெக்டாக எடுத்து அனுப்புறதுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்சல் வந்து தூக்கி போடும்போது உடையிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பார்சல் உடஞ்சால் நிறைய பேர் வந்துட்டு டெலிவரி எடுக்கிறாங்க. இதில் சில சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் எல்லாம் மிஸ் ஆகிருக்கும், அதுக்கு பிரச்சனை வரும். நீங்கள் வந்து போடாம விட்டீங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை வரும். இல்லை அப்படின்னா ரீஃபண்ட் பண்ண வேண்டியிருக்கும், இல்லைனா சரக்கு திரும்ப அனுப்புவாங்க. இங்கேருந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா சரக்கு அனுப்பிடுவாங்க, டைம் இல்லாத பட்சத்தில் ரீஃபண்ட் தான் பண்ண வேண்டிய நிலமை. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் வந்து சரியான சமயத்தில் வந்து டெலிவரியும் கிடைக்காது. தீபாவளியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பார்சலே கைக்கு வரும், அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். அதனால தான் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து டெலிவரி சரக்கு வந்து ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் அதுதான். சரிங்களா? இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா ப்ரைஸு. இப்போது நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு டிஷர்ட் எடுக்கிறோன்னா கூட 100 ரூபாய்க்கு இருக்குது, 500 ரூபாய்க்கு இருக்குது, 1000 ரூபாய்க்கு இருக்குது. அதே ஒரு தரத்தை பொறுத்து வந்து நம்ம விலை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதே இதுதான் பட்டாசுலேயும். பட்டாசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கும் இருக்குது, சேம் பிராண்டு சேம் குவாலிட்டி, பிராண்டு வந்து வேறு மாறலாம். சரிங்களா? இப்போ சேம் எப்படி இப்போ 1000 வாழை இருக்குது அப்படின்னா 1000 வாழை வந்து ஒரு பிராண்டில் ஒரு ரேட்டும், இன்னொரு பிராண்டில் ஒரு ரேட்டும் இருக்கும். அதுக்குரிய தரம் அதில் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? விலை கூடுது, எந்த பிராண்ட் விலை கம்மியாக இருக்குது, நீங்கள் எந்த ரேட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பேரம் பேசுங்க. பேரம் பேசணும்னு சொல்லி பேரம் பேசிவாங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் ஒரு பிராண்டுக்கு இன்னொரு பிராண்டுக்கு வந்து கம்பேர் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா தரம் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் அதில். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டு, இப்போ வெயிட் நல்லா இருக்குது அப்படின்னா வெயிட் அதிகமாக இருக்குது, கிஃப்ட் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வாங்குறாங்க, வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு நல்ல தரமான பொருள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. வெயிட்டுக்கும் வந்து அதோடய தரத்துக்கும் வந்து பெருசாக ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. அதனால் வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து விலை கூண் ஐட்டம்லாம் முடிவு வராதிங்க. சரியா? ஸோ தீபாவளி வந்து சிறப்பாக கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.